நலம் தரும் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கருவேப்பிலை பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஒரு 2 வாரமாக என்னுடைய கருவேப்பிலை வந்து காய்ஞ்ச உடனே எடுத்து அதை தனியாக புதுசாக வந்த உடனே பழசை காய வச்சு நிழலில் உணர்த்தி 1 கப் அளவுக்கு இந்த கருவேப்பிலை பொடி எடுத்திருக்கேன். இந்த பொடியிலேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், தோல் நீக்காத உளுந்து. தென் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 20 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, தனியா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 துண்டி புளி, தென் 2 சிட்டிகை பெருங்காயம், உப்பு. ஸோ இதெல்லாம் தேவை. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த 20 காய்ந்த மிளகாய் ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேயே மிளகு, சீரகம், தனியா, புளி இதெல்லாம் வறுத்துக்கிறேன். வறுத்ததை இதில் கொட்டிடுறேன். கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை தட்டி சேர்த்துறேன். அடுத்து இந்த கருப்பு உளுந்தை வந்து வறுத்துக்கலாம். நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும், பர்ன் பண்ணிடாமல் வறுக்கணும். ஸோ வறுபட்டுருச்சு. ஸோ இதை வந்து இதில் ஆரோக்கியத்துக்காக இதில் கொட்டுக்கிறேன். இந்த பொடியை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இதோடு நான் பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை அதை ஆட் பண்ணிடுறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். சால்ட்டு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை இப்போ மணம் வர வரைக்கும் நான் வந்து வறுத்துருக்கேன். ஸோ அதை ஆற வச்சுட்டு எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது கருவேப்பிலை பொடியை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். அடுத்தது காய்ந்த மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, புளி, உளுந்து, அடுத்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடுறேன். அரைச்சிக்கலாம். நல்ல ஜீரணத்தை தூண்டக்கூடியதும் கல்லீரலை பாதுகாக்கக்கூடியதுமான கருவேற்பிலை பொடி ரெடி. நலம் தரும் சமையல் சேனலை உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.